நம்ம பண்ணியில் இருக்கிற குட்டையில் பார்த்தீங்கன்னா நான் மொதல் வருஷம் கெண்டை மீன் குஞ்சுகளை வாங்கி விட்டு அந்த மீன்கள் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் பிடிச்சிட்டு போது எடுத்த காணொலி இது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தடவை மீன் பிடிச்சோம் இந்த குட்டையில் அந்த காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அலைபேசியில் ஒரு மூலையில் கிடக்கு இந்த காணொலி தான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருந்துச்சு அதனால் எடுத்து பதிவு பண்ணிட்டேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மீன்களை நான் எப்படி வளர்த்தேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாருமே நம்பவே மாட்டீங்க இந்த குட்டையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏழு ரக கெண்டை மீன் குஞ்சுகளை விட்டேன் அந்த மீன் குஞ்சுகளோட அளவு என்னென்னு கேட்டீங்கன்னா ஒன்னே கால தான் இருந்துச்சு அந்த மீன் குஞ்சுங்களை குட்டையில வாங்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டை பக்கமே போல மீன்களுக்கு தீவனம் கூட போடலாம் நான் மூணு மாசம் கழிச்சு தான் வந்து குட்டையை பார்த்தேன் ரெண்டே ரெண்டு கெண்டை மீன் ரகத்தை தவிர மிச்சம் அஞ்சு கெண்டை மீன் ரகமும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தாண்டி வளர்ந்துருந்துச்சு மூணு மாதத்தில் இந்த கெண்டை மீன்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு சொல்லி பார்த்தே என்னாலே நம்ப முடியல இந்த கெண்டை மீன்கள் மூணு மாதத்தில் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துச்சுங்கிறத இன்னொரு காணொலி மூலியமாக உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்றேன் நாங்கள் மீன் பிடிச்ச முழு காணல் யாருக்காச்சும் பார்க்கறோம்னு ஆசையாக இருந்தா லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தர மறக்காம பாருங்கள் நன்றி வணக்கம்